ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கதை கேட்போம் வாங்க. இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கதையோட பேர் அப்பா. எழுத்தாளர் மிஸ்டர் பாமரன். கீழடி பதிப்பகம். அப்பா. அப்பாவின் வண்டி சத்தம் கேட்டது. எங்கே அவன்? வீட்டில் தான் இருக்கானா? என் மானத்தையே வாங்கிட்டான். என் பையன் ஸ்டேட் ரேங்க் எடுப்பான், சென்டம் எடுப்பான்னு ஆஃபீஸில் எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ஃபெயில் ஆகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் இருக்காரா? அதோட இவ்வளோ பேசுகிறேன், வெளியில் வரானா பாரு அப்படின்னு வெடிச்சு முடிச்சாரு அப்பா. வெளியே வந்தேன். வழக்கம் போல் அவர் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் எங்கள் ரயில்வே காலனி பசங்க கூடவும் என்னை கம்பேர் பண்ணி திட்டினாரு. ஆனால் இந்த தடவை இப்படி ஃபெயில் ஆனதுக்கு செத்து போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பவே மனசு செத்து போச்சு. மனசு கேட்காம பசங்களை பார்க்கணும்னு போனேன். அவங்க எல்லாம் கட் ஆஃப், கவுன்சிலிங், காலேஜ்னு பேசிட்டு இருந்தாங்க. அது யதார்த்தமாக நடந்திருந்தாலும் என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்பா ஆசைப்பட்ட மாதிரி மார்க் தான் வாங்க முடியல, செத்தாவது போகலான்னு யோசித்தேன். முடிவும் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு பக்கமாக ஜங்ஷனை ஒட்டி நடக்க தொடங்கினேன். இன்னும் 15 நிமிஷத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், அதில் விழுந்து திடீர்னு அந்த தண்டவாளத்தில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா தண்டவாளம் பாதியை விட்டு கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி ஓடினேன், எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தேன்னு தெரியல. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நான் பார்த்ததை சொல்லி அவர் அந்த ட்ரெயினை நிறுத்தி தண்டவாளம் சரி செஞ்சு ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டாக கிளம்பிச்சு. நான் தண்டவாளத்தில் ஓடி வந்ததுனால என் காலில் அடிபட்டு அதுக்கு போய் கட்டு போட்டாங்க. எங்கள் அப்பாட்ட யாரோ சொன்னாங்க, இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்கள் பெருமைப்படணும்னு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கால் காயத்தை தொடர மாதிரி இருந்தது. வேற யாரு, அப்பா தான். அவர் கண் கலங்கி இருந்தது அந்த இருட்டிலையும் தெரிஞ்சுது. அடுத்த நாள் பேப்பர்ல பெரிய ரயில் விபத்தை தடுத்து பல உயிர்களை காப்பாத்தின மாணவன்னு என் பேர் வந்துச்சு. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்தான். பேப்பர்ல என் பேர் வந்ததுக்காக இல்லை, அந்த நேரத்துல நான் தண்டவாளத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு அப்பா கேட்காம இருந்ததுக்காக. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.